மனித உடம்பு சீர் பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும் என்றால் அந்த உடம்பிலே ஞான அக்னி பெருக வேண்டும். ஞான அக்னி பெறுவதற்கு இந்த மக்களுக்கு எடுத்த உடனே அந்த ஞான அக்னியின் நிலை வராது, காம அக்னி தான் வரும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றாட மக்களுடைய பழக்க வழக்கங்களும் குழந்தைகளும் மற்றவர்களுடைய நிலை காமாக்கினி பெருகி கொண்டிருக்கிறது. அந்த காமாக்கினியை மறைத்து அந்த அசுத்த நிலை மேலேறி வந்து அந்த உடம்பு ஞானாக்கினி பெற வேண்டும். யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து தைப்பூசம் இல்லைங்களா, அதனால நாங்க வந்து வடலூர்ல இருக்க சத்திய ஞான சபை அப்படின்ற இடத்துக்கு நாங்க போகல. அங்க கூட்டம் அதிகமா இருந்ததுனால நாங்க வந்து முன்னாடி வடலூருக்கு அந்த ஞான சபைக்கு முன்னாடி இருக்கிற தீஞ்சுவை நீரோடை வள்ளலார் வாழ்ந்த இடம் அது, அந்த இடத்துக்கு நாங்க போயிருந்தவங்க. சூப்பரான இடம் அந்த நீரோடையிலிருந்து அங்க அந்த அன்னதானம் நடக்கிறது, அங்க வந்து அந்த பக்தர்கள்லாம் வந்து நம்ம மாதிரி போற ஜனங்களை உபசரிக்கிறது அவ்வளோ அருமையா இருந்தது, செம்ம சூப்பரா இருந்தது. நேற்று எங்களுக்கு நேரம் போனதே தெரியல, அவ்வளோ ஒரு நல்ல அருமையான இடம். அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து மகள் நேயர்களுக்கு நாங்கள் இதை பற்றி எடுத்து சொல்றதுக்காக அவங்க கிட்ட நாங்கள் பேட்டி காண்டிருந்தோம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அவர்கள் எப்படி உபசரிக்கிறாங்க போற பக்தர்களை அப்படி அதையும் நம்ம பார்க்க போறோம். அன்பையே சிவம். அனைத்து நண்பர்களுக்கும் அன்பையே சிவம். வடலூர் சத்திய ஞான சபை என்றால் என்ன, வடலூரினுடைய மகிமை என்ன, இந்த வடலூருக்கு பக்கத்திலே அமைந்துள்ள மேட்டுக்குப்பத்தின் மகிமை என்ன என்பதை பற்றி சற்றே ஆராய்வோம். வடலூர் என்ற புண்ணியதலம் இந்த அகில உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மத தலங்களை விட மிக மிக உன்னதமானது. எந்த வகையில் என்றால், மனித உடம்பு சீர் பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும் என்றால் அந்த உடம்பிலே ஞான அக்னி பெருக வேண்டும். ஞான அக்னி பெறுவதற்கு இந்த மக்களுக்கு எடுத்த உடனே அந்த ஞான அக்னியின் நிலை வராது, காம அக்னி தான் வரும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றாட மக்களுடைய பழக்க வழக்கங்களும் குழந்தைகளும் மற்றவர்களுடைய நிலை காமாக்கினி பெருகி கொண்டிருக்கிறது. அந்த காமாக்கினியை மறைத்து அந்த அசுத்த நிலை மேலேறி வந்து அந்த உடம்பு ஞானாக்னி பெற வேண்டும். ஞானாக்னி பெற்ற பிறகுதான் அந்த உடம்பு ஞானம் பெறும். அதுக்கு ஜடாக்னி, அந்த ஜடத்தை அக்னியாக்க வேண்டும். ஜடத்தை அக்னியாக்குவது என்பது நெருப்பில் ஏதோ உழுந்து அல்லது குளிர் காய்ந்தோ அல்லது உடம்பை அக்னி சூடாக மாற்றுவது அல்ல. அந்த பிறவியிலேயே அந்த உடம்புக்கு ஒரு முக்கியமான ஒரு தத்துவங்களை கொடுத்து வளர்க்க வேண்டும் என்றால் வடலூர் என்ற பெருவெளி அதைவிட மிக மிக சிறந்த இடம். எப்படி என்றால், இந்த பூமியே ஒரு கந்தக பூமி.
பெருமானார் இங்கே அவதரித்த இடம் என்பது நீங்கள் ஏதோ ஒரு வறட்சியான ஏதோ ஒரு புல்லு புழு இதெல்லாம் நினைத்து விடாதீர்கள். இந்த பூமிக்கு அடியிலேயே அந்த நிலக்கரி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் என்ற உங்களுக்கு தெரியும் நெய்வேலியுடைய அந்த பாதை, அந்த கரகரப்பு தன்மை இந்த பூமியில் மட்டும்தான் உண்டு. அப்பொழுது இங்கே நாம் பிரவேசிக்கும் பொழுது இங்கு வாழும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக சச்சார்பாகவே அந்த உடம்பில் அந்த எண்ணம் வந்து அவர்கள் ஞானியாவது மிக எளிது. மற்ற இடங்கள் இருப்பதை விட இங்கு இருக்கும் இந்த மக்களோ அல்லது இங்கிருந்து ஞானத்தை பெறுவதோ மற்ற இடங்களை விட மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மேலும் சத்திய ஞான சபை என்ற ஒரு அற்புதமான ஒரு சபையை எங்கும் யாரும் எந்த மதத்திலும் நிறுவியதாகவே வரலாறு கிடையாது. அதற்கென்று தனி ஒரு கொடி, அந்த மதத்தினுடைய தன்மை மக்கள் அந்த காலத்தில் பறிப்பிடிவில்லாத ஒரு சமயத்திலேயே அந்த மதத்திலே சத்தியஞான சபையில் எந்த விதமான ஒரு கோட்பாடோ சாதாரணமாக தேங்காய் படை உடைத்து ஊடுபத்தி உடைத்து சூடம் காண்பித்து இந்த மாதிரி இல்லாத வழிமுறைகளே கிடையாத காலத்தில் அந்த மக்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு தேவை என்ன, பசித்தவர்களுக்கும் உணவு விடுவது. அந்த பசித்து போனாலே அவன் இரங்கலை அவன் தானாக தேடி வருவான் என்ற ஒரு அற்புதமான கொள்கையை வகுத்து மக்களுக்கு அந்த பசிப்பணியை போக்கி அதன் பின்பு அவர்களுக்கு அந்த பக்தி நிலையை போதித்தார்கள். அதைவிட மிக முக்கியமானது இந்த தர்மசாலையிலே இருந்து அதாவது மேட்டுக்குப்பத்தில் இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த தீஞ்சுவை நீரோடை. தீஞ்சுவை நீரோடை என்பது ஓடை என்றாலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் மழைக்காலத்தில், வெயில் காலத்தில் வெற்றிவிடும். அதே போலதான் இந்த ஓடையும் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது பெருமானார் இந்த இடங்களில் தான் அதிக நேரம் தனித்துவமாக உழவிக் கொண்டிருப்பார்கள். தனித்தனியாக யாரும் கூட்டு சேர்த்தாமல் அந்த மரங்கள் அடியே உட்கார்ந்து மதிய நேரத்தில் ஒரு தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தால் சூரியனோடு இவருடைய உச்சியிலிருந்து ஒரு பெரிய ஜோலை சென்று கொண்டிருப்பது போல இருக்கும். பார்த்த அன்பர்கள் நிறைய பழைய அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை அந்த தீஞ்சுவை நீரோடை தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பக்தர்கள் வந்து அதில் குளித்துக் கொண்டு வந்து பெருமானை தரிசிப்பது வழக்கம். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த நீர் ஓடை வட்டிவிட்டது. பெருமானாரே, நீர் வட்டிவிட்டது, நாங்கள் என்ன செய்வோம் என்று முறையிட்ட பொழுது அப்படியா வாருங்கள் பார்க்கலாம் என்று அந்த குளத்தின் அருகில் வந்து பார்த்தபோது ஓ தண்ணீர் இல்லை என்று அவர் கையால் ஒரு குச்சி வச்சு அப்படி நீர் கீறி விட்டாராம். கீறி விட்ட உடனே பிரவாகம் எடுத்து தண்ணீர் பிரவலம் எடுத்து வந்ததாம். என்றும் வற்றாத ஜீவநிதி வட இந்தியாவில் உள்ளது. அந்த ஜீவநிதிக்கு காரணம் அந்த வெயில் காலத்திலே, மழை காலத்தில் மழை பெய்கிறது நீரோடுகிறது, வெயில் காலத்திலே அந்த பனி உருகி ஓடும், அதுக்கு பேர் தான் ஜீவநிதி என்று பெயர். என்றும் வற்றாது. ஆனால் இதற்கு ஜீவநிதிக்கும் அப்பால் பட்ட ஒரே பெயர் தீஞ்சுவை நீரோடை. தீஞ்சுவை நீரோடை என்றால் இதனுடைய சுவைக்கு ஈடுணை எதுவுமே இருக்காது. அது மட்டுமல்ல, இந்த நீரிலே எடுத்து நீங்கள் பல ஆண்டுகள் வைத்து பார்த்தாலும் புழு புழுக்கிறதோ கெட்டு வாடகை வருவதோ கிடையவே இருக்காது. என்றால் நீர் என்றாலே ஒரு 10 நாளில் அது புழு புழுத்திவிடும். இந்த நீர் அவ்வாறு இல்லை. அது மட்டுமல்ல, இந்த நீர் வந்து குடிப்பதற்கு மட்டுமல்லாம் பல நேரங்கள் சென்று வயலுக்கும் பாய்கிறது. இந்த கோடையிலே நிறைய சிக்கர்கள் குறிப்பிட்ட அந்த தீஞ்சுவை நீரோடையிலே அந்த விசேஷ நாளான நாளை மறுநாள் வருகிறது. அந்த விசேஷ நாளிலே அதாவது திருக்கால் கொண்ட அறை அந்த அன்றையே நிறைய சித்தர் பெருமான்கள் வந்து அந்த ஓடையிலே 12 மணிக்கு ஐதீகமாக குளித்து கொண்டு இது நடக்கும் நிகழ்வு. நிறைய அன்பர்கள் பார்த்த அன்பர்கள் வாயிலாக எழுதப்பட்ட ஒரு கருத்து. அவர்கள் அந்த நிதியிலே குளித்து வந்து அந்த தரிசனம் பெருமானை தரிசனம் செய்து அந்த போகவதாக இன்றும் அந்த வரலாறு உள்ளது. எனவேதான் இவ்வளவு பெரிய மக்கள் என்ன என்று தெரியாமலேயே ஒரு கண்மூடித்தனமாக இருப்பதை போல் தெரியுமே தவிர அந்த தீஞ்சுவைஞருடைய ஜோதியை பார்ப்பதற்கு அந்த ஜோதியின் அர்த்தம் என்ன, அந்த ஜோதியில விளங்கக்கூடிய தத்துவம் என்ன, 7 திரை நீக்கம் என்ன, இதையெல்லாம் கற்பனையாகத்தான் இருப்பதை அது விளக்கம் சரியாக புரியாது. ஏதோ ஒரு கருத்து இருக்கிறது, அது என்ன என்று விளக்கம் சரியாக ஒவ்வொரு ஆராய்வதில்லை. ஆனாலும் இவ்வளவு பெரிய கூட்டம் ஏன் கூடுகிறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்று ஓடி வருகிறார்களா? அந்த ஜோதி தரிசில் அங்கு நிறைய ஜோதி என்றால் என்ன, சும்மா ஜோதி காமிகள் பார்த்து சென்று விடுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு சாமி என்றால் அதுக்கு சாமிக்கு வந்து அலங்காரம் செய்து அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளாக ஊற்றி அது அபிஷேகம் செஞ்சு இவ்வளவு சிறப்பாக செஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் இருந்தால் தான் அவளுக்கு திருப்தி அடையும். ஆனால் ஜஸ்ட் ஒரு ஜோதி பார்த்துன்னா அப்போ அவங்களுக்கு ஏதோ வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது என்றதுனால அர்த்தம். இவ்வளவு பெரிய கூட்டம் இன்று பாருங்க, இந்த லாக்டவுன் இந்த மாதிரி சூழ்நிலையும் இவ்வளவு கூட்டம் எப்படி வருது? அது காரணம் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சில அற்புத மாற்றங்களை அவர்களால் உணர்ந்து இங்கு வந்துள்ள ஒவ்வொரு மக்களும் தானாக உணர்ந்துதான் அந்த வருகிறார்களே தவிர ஏதோ ஒரு போறோம், ஒரு காட்சி பார்க்கறோம், ஒரு ஷோ பார்க்கறோங்கிறக்காக இல்லையே தவிர அந்த மாதிரி இது. அதே போல இந்த எல்லா இடங்களிலும் பெருமான் காலடி வைத்து நடந்து நடந்து அவர் பாகம்பட்ட இடம் இது. அப்பேற்பட்ட பாதம்பட்ட இடத்தில் நம்மாதம் பட்டால் எங்கே நம்மளுடைய பாத பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு கொஞ்சமாவது புண்ணியம் கிடைக்காதா என்றுதான் இவ்வளவு மக்கள் ஓடோடி வருகிறார்கள். இதை தவிர வேறொன்றும் இதில் அதிசயம் இல்லை. இங்கே வந்து இந்த இடத்துல உணவு பசிக்காக
உணவு போடுறாங்களே அப்படிங்கிற ஆர்வமும் இல்லை. இந்த இடத்துல உணவை ஒரு திசையில் எடுத்து சென்றால் அந்த வருடம் முழுவதும் அவங்க வீட்டில் நிம்மதியாக உணவு கிடைக்கும் அப்படி ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை. இவ்வளோ பெரிய வசதியான மக்களை வந்து எடுத்து செல்வது காரணம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய நோய்களும் போகுது. அந்த நோய்களையும் தீர்த்து அவங்களுக்கு ஒரு புத்தி கூர்மையை கொடுத்து அந்த குடும்பத்தில் போன ஆண்டு பார்த்து நிறைய பையன்கள் படித்து கொண்டு வேலைகள் என்று சொல்லிட்டு பையன்கள் அவர்களுக்கும் வேலை கிடைக்குது. அந்த மாதிரியான பூமியை புண்ணிய பூமி அது. இந்த பூமியில் நீங்கள் ஒரு தரம் வந்து ஒரே தரம் வந்து இந்த பூமியில் கால் வைத்துட்டு போனாலே குடும்பத்திலையும் சரி மற்ற இடங்களில் எல்லா வளங்களும் கிடைக்கும். இது சத்தியம். சத்தியம். அன்பே சிவம்.